இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தருக்கு ஒளி. கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தருக்கு ஒளி என்பது நம்முடைய முதுபெரும் தமிழ் புலவரான திருவள்ளுவர் அவர்கள் கூறிய அழகான திருக்குறள். இந்த திருக்குறளின் மையப்பொருளாக உட்கருவாக நாம் என்ன சொல்ல வேண்டுமென்றால், யாரேனும் ஒருவருக்கு உதவி என்றும் அவர்களுக்கு ஏதேனும் நம்மால் முடிந்தவற்றை கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று யாரால் ஏங்கினார்கள் என்றால், அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்து இரக்கம் காட்டி பரிவு கொண்டு அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு ஒரு வித்தாக நான் அமைகிறேன் என்றால், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளர்களாக மிக சிறந்த ஒரு மனிதராக ஒரு ஆட்சியாளராக கருதப்படுவார் என்று இந்த திருக்குறள் மையப்பொருளாக உட்பொருளாக தருகிறது. இதை ஏன் நான் கூறுகிறேன் என்றால், இன்றைய நற்செய்தியிலும் இயேசு கிறிஸ்து ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளராக நம் அனைவருக்கும் ஒரு முன்னோடியாக எவ்வாறு மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்று மிக அழகான எடுத்துக்காட்டை தருகிறார். அவரோடு இருந்த மக்கள் மலைகளிலே நடந்து சென்று ஒரு பாலை நிலத்திலே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், என்ன பேசுகிறார், நம்முடைய வாழ்க்கைக்கு எப்பேற்பட்ட போதனைகளை தருகிறார் என்று இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வீடு திரும்ப வேண்டும் என்றால் தொலைதூரம் நடந்து செல்ல வேண்டும், வழியிலேயே மயங்கி விடுவார்கள் என்று இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது இரக்கம் கொள்கிறார், பரிவு கொள்கிறார். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நல்ல மனித தன்மை, மனித நேயம் உருவாகிறது. அதனால் தான் அவர்களிடம் இருக்கும் இந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து அனைவருக்கும் வயிறார உணவை கொடுத்து திருப்தியாக வீடு செல்லுங்கள் என்று மகிழ்ச்சியை தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியிலே மிக அழகான ஒரு உட்பொருளை, மைய கருத்தை நம்முடைய வாழ்விலும் ஒரு ஆணைத்தரமாக வைக்க வேண்டும் என்று கூறுகிறார். பழைய ஏற்பாட்டை எடுத்து வாசிப்போம் என்றால், விடுதலை பயண நூல் 16 அதிகாரத்திலே மக்கள் அனைவரும் பாலை நிலத்தில் இருக்கிறார்கள், கடவுள் நம்மை வழிநடத்தி வந்தார், இதோ பசிக்கிறதை என்ன செய்வோம் என்று கடவுளே யாவே நம்முடைய தந்தையை எங்கள் உதவுங்கள் என்று அவர்கள் உரக்க கேட்கிறார்கள். கடவுள் பரிவு கொள்கிறார், இரக்கம் கொள்கிறார், அவர்களுக்கு விண்ணகத்திலிருந்து மன்னா என்று உணவை கொடுக்கிறார், வயிறாறு உண்கிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாக கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள் என்று விடுதலை பயண நூல் 16 அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய தாய் அன்னை மரியாள் மற்றவர்களுடைய மகிழ்ச்சிக்காக, மற்றவருடைய நலன்களுக்காக உதவும் ஒரு தாயாக அன்றும் இன்றும் விளங்குகிறார். எடுத்துக்காட்டாக யோவான் செய்தி 2 அதிகாரத்தை எடுத்து நாம் வாசிப்போம் என்றால், காணா ஊர் திருமணத்திலே அவர்களுடைய கஷ்டங்களை பார்த்து திராட்சை ரசம் தீர்ந்து விட்டதே என்பதை உணர்ந்து இரக்கம் கொண்டு பரிவு கொண்டு இறையேசுவிடம் பரிந்து பேசி அங்கு திராட்சை ரசத்தை பழுகி பெருக செய்கிறார், அனைவரும் வயிறார உண்கிறார்கள், மகிழ்ச்சியாக வீடு திரும்புகிறார்கள் என்றால், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இன்றைய நற்செய்தியிலும் நான் கூறிய அந்த திருக்குறளின் வழியாக நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக அழகான ஒரு பாடம், ஒரு உட்பொருளும் மைய கருத்து, நாம் மற்றவர்கள் மீது இரக்கம் வைத்து பரிவு கொண்டு நம்மிடம் இருப்பவர்களை மற்றவரிடம் பகிர்ந்து வாழ்வோம் என்றால், பகிர்ந்து வாழ்வோம் என்றால் நிச்சயமாக அவர்களுடைய மகிழ்ச்சி நமக்கு ஆசீர்வாதமாக, அவர்களுடைய மகிழ்ச்சி நமக்கு மகிழ்ச்சியாக திருப்தியை தரும் என்பதைத்தான் இந்த நற்செய்தியானது நமக்கு வலியுறுத்துகிறது. இதற்கு ஒருபடி மேலாக சென்று நாம் சிந்திப்போம் என்றால், நான் இறையேசுவை முன் உதாரணமாக ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக உதவி செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திப்போம் என்றால், இந்த நற்செய்தியின் வாயிலாக 3 நிலைப்பாடுகளை, 3 படிகளை நாம் தாண்டி செல்ல வேண்டும். முதலாவதாக கடவுளை தேடி செல்ல வேண்டும், நாடி செல்ல வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து தனியாக சென்று விட்டார், யாருக்கும் தெரியாத பாலை நிலத்திற்கு சென்று விட்டார். அங்கு செல்வோம் என்றால் திரும்பி எவ்வாறு வருவோம் என்று மக்களுக்கு தெரியும், ஆனால் இயேசு கிறிஸ்துவை தேடி செல்கிறார்கள், அவர் தனிமையாக இருக்கிறார் என்பதை உணர்ந்தும் நாடி செல்கிறார்கள். முதலாவதாக அவர்களுக்கு இருந்த ஒரு பண்பு, கடவுளை தேடி செல்கிறார்கள், உள்ளம் அவரை கண்டு பற்றி எரிய வேண்டும், வாழ்விலை மாற்றம் கொள்ள வேண்டும், நம்முடைய கண்கள் திறக்க வேண்டும் என்று தேடி செல்லும் குணம், தேடி செல்லும் பண்பு நம் அனைவருக்கும் இருக்க வேண்டிய முதலாவது பண்பு. இரண்டாவதாக
அவர்கள் மீது பரிவும் இரக்கமும் கொள்ளும் மனித நேயமுள்ள ஒரு தன்மை. இன்றைய நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து நம்மை நாடி வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நம்மை விட்டால் யாரும் இல்லை என்று உணரும் பொழுது அவர்கள் மீது பரிவு கொள்கிறார், இரக்கம் கொள்கிறார். அந்த மனித நேயத்துடைய அந்த குணத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால் நம்முடைய வாழ்விலும் இரண்டாவதாக தேவையான ஒரு படி நிலைப்பாடு பரிவும் இரக்கமும் கொண்ட ஒரு வாழ்வை, ஒரு மனிதநேயத்தை, மனிதன் பண்பை நாம் பெற வேண்டும் என்று கூறப்படுகிறது. மூன்றாவதாக குணமடைதல். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பல்வேறுபட்ட குணமடையும் தன்மையை, அற்புதத்தை அங்கு நிகழ்த்துகிறார். இதையே நாம் நம்முடைய வாழ்வில் எடுத்து பார்ப்போம் என்றால், கடவுளை நாடி சென்று விட்டோம், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று இலகிய பண்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால், நாம் மூன்றாவதாக குணமடையும் தன்மையாக இறுகிய மனத்தை இலகிய மனமாக, மனித நேயமுக்க ஒரு பண்பாக, மனமாக மாற்ற வேண்டும் என்று மூன்றாவதாக குணமடைய வேண்டும். கடவுளுடைய கர்த்தருடைய வாழ்விலே வார்த்தைகளை நுழைந்து அனுபவித்து வாழும் நாங்கள் அனைவரும் குணமடைந்து வாழ வேண்டும். நல்லதொரு வாழ்வில் பழைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு, பாவ நிலையிலிருந்து புதிய நிலைக்கு, நம்முடைய இறுகிய மனங்களிலிருந்து இளகிய மனமாக மாறி குணமடைந்து வாழ வேண்டும் என்று மூன்று நிலைப்பாடாக, கடவுளை தேட வேண்டும், பரிவு கொள்ள வேண்டும், நாம் கடவுளிடம் இணைந்து விட்டால் குணமடைந்து புதிய படைப்பாக வாழ்வோம் என்றால், கடவுளைப் போல நமக்கு முன்னோடியாக இருக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு நாமும் நம்முடைய வாழ்வில் பற்பேற்பட்ட அற்புதங்களை புரிபவர்களாக, அற்புதங்களை அனுபவிப்பவர்களாக, கடவுளிடையே மகிழ்ச்சியை அடையும் ஒரு மனிதராக, கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவளாக, குடும்பமாக, சமுதாயமாக மாறுவோம் என்பதிலே எந்ததொரு மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு அடுத்தபடியாக ஒரு சிந்தனை என்ன வேண்டுமென்றால், ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் கூறும் ஒரு அழகான ஒரு பாடம். இந்த ஐந்து அப்பங்களை நம்முடைய வாழ்விலே ஐம்புலன்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஐம்புலன்கள் என்பது தொடுதல், பார்த்தல், நுகர்தல், சுவைத்தல் மற்றும் கேட்டல். இந்த ஐம்புலன்களையும் நாம் கட்டுப்படுத்தி வாழ வேண்டும் என்று இந்த ஐந்து அப்பங்களும் ஒரு முன் உதாரணமாக இன்று நம்முடைய நற்செய்தியிலே கூறப்பட்டிருக்கிறது. அந்த இரண்டு மீன்கள் என்பது இரண்டு கைகளை குறிக்கிறது. இரண்டு மீன்களைப் போல இரண்டு கைகள் நமக்கு இருக்கும் பொழுது கடின உழைப்பால் முன்னேற வேண்டும், நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும், அள்ளி கொடுக்க வேண்டும் என்று இந்த ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் போல நம்முடைய ஐம்புலன்களும் இரண்டு கைகளும் ஒப்பிட்டு பார்க்கையில் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பாடத்தை கூறும் வண்ணமாக அமைகிறது என்பதிலே எந்ததொரு மாற்றமும் இல்லை. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்விலே கடவுள் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் நற்செய்தியிலே மிக அழகான, மிக ஆழமான ஒரு அற்புதத்தை கூறுகிறார். அது என்ன கூறுகிறார் என்றால், நாமும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், பகிர்ந்து வாழ வேண்டும், நாம் நம் மற்றவர்கள் மீது இரக்கம் கொண்டு வாழ வேண்டும் என்று மிக அழகான ஒரு தன்மையை கூறுகிறார். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, நம்முடைய தாய் அன்னை மரியாள் கூறும் அதே பாடமும், மற்றவர்களோடு இணைந்து வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் என்றால் பரிவு கொண்டும் இரக்கம் கொண்டும் வாழ வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியிலே அழகாக கூறப்படுகிறது. மேலும் சிறப்பாக நம்முடைய வாழ்விலே பாவங்களுக்கு இட்டு செல்லும் இந்த ஐம்புலன்களையும், இந்த இரண்டு கைகளையும், நம்முடைய சிந்தனைகளையும் நாம் சீர்படுத்தி, திட்டப்படுத்தி, கடவுளுக்குள் உட்படுத்தி வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்வும் சிறக்கும் என்பதை இன்றைய அடையாளமாக திகழும் இந்த ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் எடுத்துரைக்கின்றன. நாம் அனைவரும் இப்பொழுது COVID-19 என்ற ஒரு எதிர்பாராத ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறோம். இது யாரும் எதிர்பாராமல் இந்த கொள்ளை நோய்க்காக நாம் நம்முடைய வாழ்வை இறுக்கி ஒரு அறைக்கிளை, ஒரு வீட்டிலேயே நாம் வைத்திருக்கிறோம் என்பது நாம் எதுவும் எதிர்பாராத ஒரு தன்மை. இப்பேற்பட்ட தன்மையிலே, வாழ்க்கையிலே, சூழ்நிலை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும், நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும். மிக எளிதாக நம்முடைய அரசாங்கமும், நம்முடைய தாய் திரு அவையும் கூறும் அந்த சட்டங்களையும் கூறுகளையும் நாம் நம்முடைய மனதிலே நிலைநிறுத்தி சிந்தித்து செயல்படுவோம் என்றால், நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் சமுதாயத்திற்கும் இந்த உலகத்திற்கும் மனித குலத்திற்கும் மனித குலத்திற்கும் நாம் செய்யும் அரிய மிகப்பெரிய ஒரு செயலாக அமையும். ஏனென்றால் இதன் மூலமாக நாம் அனைவரும்
நன்றாக சுகமாக இருக்கிறோம் என்பது நாம் நம்முடைய வாழ்விலிருந்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் ஒரு தன்மையாக, மற்றவருடைய வாழ்வு சிறக்க வேண்டும் என்பதற்காக நாம் இரக்கமும் பரிவு கொண்டும் அவருடைய வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக திகழும் ஒரு வண்ணமாக அமைகிறது என்றால், அரசாங்கமும் தாய் திரு அவையும் கூறும் அந்த சட்டங்களை நாம் சிறப்பாக நம்மால் முடிந்தவரை செயல்படுத்தி வாழ்வோம் என்றால், இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே நானும் பகிர்ந்து வாழ்கிறேன், இரக்கம் கொள்கிறேன், பரிவு கொள்கிறேன், கடவுளுடைய கோட்பாடோடு திகழ்கிறேன் என்பதிலே நமக்கு பெரிய உதவியாக அமைகிறது என்பதிலே எந்ததொரு ஐயமும் சந்தேகமும் இல்லை. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைய நல்ல நாளிலே கடவுள் இறைமகன் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் வழியிலே நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். நாமும் நம்முடைய குடும்பமும் சமுதாயம் அனைவரும் இந்த இயேசு கிறிஸ்து இன்று நற்செய்தியிலே கூறிய இந்த அறிவுரைகள் படி, இந்த அற்புதத்தின் படி நாமும் நம்முடைய வாழ்விலே மகிழ்ச்சியாக நல்லதொரு மனித நேயத்தோடு மற்றவருடைய மகிழ்ச்சியில் என்னுடைய மகிழ்ச்சி மகிழ்வித்து மகிழ்கிறேன் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் என்று தொடர்ந்து நம்முடைய நல்ல வாழ்விற்காக இயேசுவிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.